11th standard general maths பாப்போம். First question, exercise 6.1 ல first question. We are given 9 cos alpha, 9 sin alpha, finger point, moving point, 3 கொடுத்துருக்கு. Before that, locus னா என்ன அப்படின்றதை பார்க்கணும். Locus அப்படின்னா the curve traced by a moving point. பின்னது ஒரு மூவிங் பாயிண்ட், அது எப்படியெல்லாம் மூவ் பண்ணுதோ அந்த கர்வ் நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும் இல்லையா. இப்போ பின்னிக்கிற பாயிண்ட் இங்கே இருக்கு, இது எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுதோ அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டே போகிறோம். அந்த கர்வ் தான் நம்ம வந்து லோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். வி கால் இட் அ லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ த கர்வ் ட்ரேஸ்டு பை மூவிங் பாயிண்ட் அண்டர் சம் கிவன் கண்டிஷன், ஏதோ ஒரு கண்டிஷன் வச்சு மூவ் பண்ணணும். சப்போஸ் இப்போ நம்ம சர்க்கிள் அப்படின்னு சொல்றோம், இங்கே பிங்கிற மூவிங் பாயிண்ட், இது எஃப்ங்கிறது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், அல்லது ஓ அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய அந்த கர்வ் வந்து வி கால் இட் அஸ் எ சர்க்கிள். ஸோ லோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனோட மூவ் ஆகிட்டு இருக்கிற அந்த பார்ட்டை ஜாயின் பண்ணால் கிடைக்கக்கூடிய அந்த கர்வ் வந்து நம்ம லோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தமிழில் வந்து இதை நியமப்பாதை அப்படின்னு சொல்கிறோம். நியமப்பாதை அப்படிங்கிறது இதுதான், ஒரு தன் கண்டிஷனோட ஒரு பாயிண்ட்டு மூவ் ஆகி அதை நம்ம ஜாயின் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து நம்ம அந்த பாதையை வந்து நியமப்பாதை அப்படின்னு சொல்கிறோம். நியமப்பாதைங்கிறப்ப தன் கண்டிஷன் இங்கே வந்து நகரம் புள்ளி பிள்ளி நியமப்பாதை சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம பி அப்படிங்கிறது செக்ஸமா கே அப்படின்னு நம்மளா எடுத்துக்கணும். பிஜி எனி பாயிண்ட் ஆன் த ரிட்டையர் பார்ட், இப்போ சப்போஸ் இது பார்த்தா இருந்துச்சுன்னா இது மேல பியோட வேல்யூ செக்ஸமா கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போடணும். செக்ஸமா கே அப்படிங்கிறத ஹெச்சை வந்து எக்ஸ் கோஆர்டினேட், தென் கேவை ஒய் கோஆர்டினேட் அப்படின்னு எடுத்துட்டு போட்டோம்னா லேட்டு h equal to 9 cos alpha, then k equal to 9 sin alpha. So h by 9 equal to cos alpha, then k by 9 equal to sin alpha. இப்ப நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம். So h by 9 whole square plus k by 9 whole square equal to cos square alpha. எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணலாம், ஆக்ஸிஸையும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், எஸ் ஸ்கொயர் பை 81, தென் கே ஸ்கொயர் பை 81, இது இஸ் நத்திங் பட் 1. ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த 81 அந்த ரூபானா ஈக்குவல் டு 81 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். நம்ம பிரிவிலே நம்ம என்ன எடுத்துக்கலாம், வி லெட் எஸ் ஈக்குவல் டு எஸ் அண்ட் கே ஈக்குவல் டு ஒயின் காப்பிட்டு பார்த்து மாற்றிட்டு நம்ம என்ன மாற்றணும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது இம்ப்ளை இட் இஸ் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட், இட் இஸ் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் பி, பீனுடைய லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நத்திங் பட் சர்க்கிள். எல்லாத்துக்குமே அந்த கர்வ் வந்து நமக்கு நேம் தெரியாது, பட் இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் ஸ்கொயர் 9 ஸ்கொயர், 9 வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறதான சர்க்கிள்னா, பட் அதுக்கு நம்ம எழுத வேண்டியதில்லை. இட் இஸ் த லோகஸ் ஆஃப் த பாயிண்ட் பி எஸ் கமா கே. இது வந்து நம்ம தமிழ் எழுதுறோம் நியம பாதை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோம். இதுல இன்னொரு தமிழ் இருக்கு டெஸ்ட் வீடு. சார் இது எல்லாமே அதே ஸ்டெப் தான், அதனால இந்த ஸ்டெப் நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். இதை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதை இங்கே ஸ்கொயர் பண்ணேன், இதுக்கும் ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயர் போட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 81 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை 36 ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே எல்சிஎம்ல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுவே அப்படியே நம்ம ஆன்சராக இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், புள்ளி எக்ஸ்எம்ஆர் கேயின் நியமம் பாதிக்கு என்ன எடுக்கிறோம், எச் அப்படிங்கிற இடத்துல எஸ்ன்னு போட்டோம், கே அப்படிங்கிற இடத்துல ஒயின்னு போட்டோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எஸ் ஸ்கொயர் பை 81 தென் ஒய் ஸ்கொயர் பை 36 1 சமம் 1 என்பது
Repair dorsal. This is the repair dorsal of the bone in pre-arbitrary region. அடுத்த வீடியோல அடுத்த லெசன் பார்ப்போம். தேங்க்ஸ்.